அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, மூன்றாம் பாவாதிபதி வக்ரமானால். ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் முக்கியமான பாவம். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், வேகம், இதையெல்லாம் குறிப்பது மூன்றாம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு மூன்றாம் பாவம் கெட்டுப்போனாலே அவருக்கு தைரியம் இருக்காது. மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பை குறிக்கும்னால இந்த மூன்றாம் இடத்த அதிபதி கெட்டுப்போனால் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சுமூகமான தகவல் தொடர்பு உறவுகள் இருக்காது. இவர் ஒரு விஷயத்தை சொல்லி இவரை சொல்ல சொன்னால் கண்டிப்பாக விலங்கத்தை தான் கூட்டு வருவார். அப்புறம் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடம் மிதுனம்தான். அந்த மிதுன பாவம் கெட்டுப்போச்சுனாலே ஜாதகருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். மூணாம் இடம்ங்கிறது தைரிய விஜய வீரியஸ்தானம். ஒரு மனிதனுக்கு வீரியம் இல்லை என்றால் காரியம் கெட்டுவிடும். எந்த செயலுமே வந்து ஒத்து வராது. ஒரு தகவல் தொடர்பு சொன்னாலும் ஃபெயிலியர் ஆகும். ஒரு இளைய சகோதரர்களோட ஒத்து போக முடியாது. அப்போ சகோதரர்களுக்குள்ள அடிதடி வர்றதெல்லாம் மூன்றாம் பாவம் கெட்டு போனால் தான் பிரச்சனை வரும். தகவல் தொடர்பு நல்லா இருக்காது. மாமனாருக்கு பிரச்சனை வரும். ஆக மூன்றாம் அதிபதி வக்ரமானா அவரை நம்பி எந்த செயலையும் ஒப்படைக்க முடியாது. ஏன்னா அந்த கன்வே பண்ணுற கெப்பாசிட்டியும் கம்மி. இவராக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு செயலை ஒப்படைச்சிங்கன்னா அந்த செயல் செய்கிறேன்னு போயிட்டு திரும்பி வந்துடுவார். ஏன்னா மூணாம் அதிபதிங்கிறது சிறு பிரயாணம் முயற்சி. அப்போ அந்த எல்லாமே இவர் வித்ட்ரா பண்ணிடுவார். இப்போ மூன்றாம் அதிபதி எந்த நிலையிலும் வக்ரமாகக்கூடாது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பொதுவாகவே தைரியம் இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வாழ்வது என்பது மிகவும் சிரமம். ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு வழியை முன்னாடி போனால் கூட தைரியம் வேணும். தைரியம் இல்லாமல் இருந்தால் எதுலேயுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆக முடியாது. ஆக மூன்றாம் அதிபதி வக்ரமானாலே தைரியத்துக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்வாங்க. பயந்து போய் ஒழிஞ்சிக்குவாங்க. இவங்களுக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் மூன்றாம் பாவ காரகதிபதியை பொறுத்து நாம் சொல்லலாம். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமாச்சினாலே அந்த கிரகம் என்ன செய்யணுமோ அதற்கு நேர் மாறாக செய்வது தான் வக்ரத்துடைய தன்மை. அப்போது எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மூன்றாம் பாவாதிபதி அப்படிங்கிறவர் ஒரு துணிச்சல் இல்லாமல் தைரியம் இல்லாமல் வாழ்க்கையில் போராடுறதுங்க அப்படிங்கிறது மிகவும் அரிதான விஷயம். அப்போ இவங்க இந்த மாதிரி நபர்கள் எப்படி ஜெயிப்பாங்க? ஒரு போட்டி வந்தால் கூட எப்படி அதை தைரியமாக எதிர்கொள்வாங்க? எதுவுமே கிடைக்காது. அப்போது மூன்றாம் அதிபதி கெட்டவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது. கூட பத்து பேர் இருந்தாலும் இவர் முன்னாடி வந்து நிற்க மாட்டார். ஆக இவை எல்லாமே பொதுவான பலன்கள், ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நன்றி, வணக்கம்.